அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி எல்லா செலிப்ரிட்டியும் வந்து அம்பானி சார் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க. நான் அங்கே போல் அம்பானி சாரை மீட் பண்ணாமல் அன்பான ப்ரெஸ்ஸை மீட் பண்ண வந்திருக்கேன். தேங்க்யூ. கூப்பிடல என்ன கேசவகுமார் சார் இருக்கார். அவர் சாரோட படங்கள்லாம் பார்த்து படையப்பா முத்துலாம் எத்தனையோ முறை பார்த்துருக்கேன். அந்தளவுக்கு அவர் படத்தில் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு எதிர்பார்த்துருக்கேன். ஆனால் பட் அவரோட அசிஸ்டன்ட் படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ரெண்டு பேருமே. அதுலமான கேசவகுமார் சார் நடிச்சிருக்கேன் ஒரு படத்தில். சார் வேறு லெவலில் டபுள் ஆக்ஷனில் பண்ணியிருக்காரு. அந்த படம் சீக்கிரமாக வந்துடும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எனக்கு வந்து நான் வந்து வாய்ப்பு தேடி சுற்றிட்டு இருந்தேன். நிறைய படங்கள் வாய்ப்பு தேடி சுற்றிட்டு இருக்கும்போது கட்சிப்பில் பவுடர்லாம் கொட்டின்னு சுற்றிட்டு இருப்பேன். ஏதாவது ஒரு படம் கிடைக்குமா படம் கிடைக்குமான்ட்டு அந்த நேரத்தில் என்னை கூப்பிட்டு விஜய் சந்தர் சார் தான் ஃபஸ்ட்டு ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்தாரு. வாலு படத்தில் சிம்பு சார் கூட நடிக்கிற ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு. அது ஒரு அதே வாய்ப்பு கொடுத்தாரு. ரொம்ப அது எனக்கு வந்து லைஃப்பில் அன்றைக்கி இப்போ தூக்கமே வரலாம். நம்ம வந்து இவ்வளோ பெரிய படத்தில் நடிக்கிறோமான்ட்டு அந்தளவுக்கு ஊக்குவிக்க ஆள் இருந்தால் ஊருகா விற்கிறவங்க கூட ஊரையே விற்பான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்னை ஊக்குவித்த எங்கள் அண்ணன் லவ்யூ லவ் யூ ஸோ மச்ன்னு. அதே ஒரு படத்தில் ஒரு லவ் பண்ணுற சீனர் வச்சார் எனக்கு. நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுவேன், அந்த லவ் வந்து சிம்பு சார் சேர்த்து வைப்பார். அங்கே ஒரு பஞ்சு சரியான டைலாக் வச்சுருப்பாரு. சிம்பு சார் சொல்லுவார், அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லுவார், எப்பாருமா 50 லட்சம் ரூபா கார் வச்சுருவோம் கூட அந்த காரை வந்து பார்க்கிங்கில் விடாமல் 50 ரூபா கொடுத்து பார்க்கிங்கில் விடாமல் மரத்தடியில் விட்டு போவான். பையன் 1000 ரூபா சைக்கிள் வச்சுருந்தா கூட அதை மரத்தடியில் விடாமல் பார்க்கிங்க்கு 5 ரூபா கொடுத்து விட்டுட்டு போவான். அதுவும் செயினை போட்டு கூட்டு போவான். அந்த சைக்கிளை எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கானோ அது போல் இன்னும் பாதுகாப்பாக வச்சுப்பான்னு உடனே அந்த பொண்ணு கையை கொடுக்கும். ஸோ அந்த அந்த சீன்லாம் வந்து இன்னைக்கு கூட வீட்டிலலாம் பார்த்துட்டு நீ கூட லவ் பண்ணியான்ற மாதிரி இருந்தது. ரொம்ப தேங்க்யூ சார், திரும்ப எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கீங்க விஜயசந்தர் சார். ரொம்ப சந்தோஷம். அது இல்லாமல் நம்ம டைரக்டர் சார் குரு சரணன் சார், சபரி சார், எப்படி சந்திரன் சூரியன் அந்த மாதிரி இரண்டு கண்கள் மாதிரி வலது இடது அந்த மாதிரி சந்திரன் சூரியன் மாதிரி இரவு பகல் மாதிரி இரவு பகல் பார்க்காம இந்த படத்துக்காக பேய் மாதிரி ஓய்ச்சி இந்த பேய் படத்தை எடுத்திருக்காங்க. ரொம்ப ஆனால் இவங்களே வந்து எனக்கு மேம் இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி சீனில் வச்சுருந்தாங்க. ஹன்சிகா எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஹன்சிகா மோத்வானி மேம் அவங்க தான் உண்மையிலேயே ஆப்பிள். அங்கே பாருங்கள் எவ்வளோ பியூட்டியாக இருப்பாங்க. ஒரு பியூட்டியாக எல்லா படத்துலையும் ஒரு ஹாயாக நடிப்பாங்க. இந்த படத்தில் பேயாக நடிச்சிருக்காங்க அவங்க. மேடம் மேம் சொல்லி அனுப்பிச்சாங்க 2 மினிட்ஸ் தான் பேசணும். நன்றி. என்ன விட ரொம்ப ரொம்ப நன்றி. இதுக்கு மேலே நீ பேசக்கூடாது. நாங்கள் இல்லை மேம் நான் பேசியா மேம் வரவே வர வெயில் எனக்கு. ஹன்சிகா மேம் வந்து அதான் பொதுவாக பேய் வந்தால் எல்லாம் வேப்பலத்துன்னு வருவாங்க. ஆனால் ஹன்சிகா மேம் மாதிரி ஒரு பேய் வந்தால் ரோஜா எடுத்து வந்து கொடுப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான பேய் அவங்க. செம்மையாக கலக்கியிருக்காங்க படத்தில். ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க. ஒரு என்ன சொல்கிறது பேய் பிடிக்கும் ஆனால் பேய்க்கே இவங்களுக்கு பிடிக்கும். அந்தளவுக்கு அவங்க பியூட்டியாக இருந்திருக்காங்க அந்த படத்தில். அப்புறம் என் கூட நடித்தார் இவர் நம்ம மொட்டராஜன் சார் தான் நடிச்சிருக்காரு என் கூட காம்பினேஷனில். அவர் கூட ஆல்ரெடி பாரிஸ் ஜெயராஜ் நிறைய படங்கள் பண்ணியிருக்கார். டிடி ரிட்டர்ன்ஸ்லாம் இந்த படமும் அந்த மாதிரி காமெடி ரொம்ப ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். அவர் கூட நடிக்கிறதே ஒரு ஜாலி தான். நைட் ஷூட் எடுத்தாங்க. நைட் ஷூட்டு வந்து ஒரு மிட் நைட் எடுத்தாங்க. 2 மணி சரியான பணி. அப்போ அவர் வந்து என்ன டைம் ஆயிடுச்சு விஜயசந்தர் சார் நம்மளுக்காக பண்ணுங்கனாரு. ஒன்றே அவரும் வச்சு ஓகே உங்களுக்காக நான் பண்ணுறேன் டைம் தாண்டி தான் பண்ணார். அவர் ஒரு வண்டியில் போயிட்டுருப்போம் ஆட்டோவில். நீங்கள் கூட ட்ரெயினில் பார்த்துருப்பீங்க. ஆட்டோவில் போயிட்டுருப்போம். ஆட்டோவில் இதுவும் கிடையாது, கவரும் கிடையாது. மேலே கவர்லாம் டாப்லாம் கட்டிட்டு அந்த ஆட்டோவில் போயிட்டுருப்போம். போயிட்டு இருக்கும்போது அவருக்கு தொண்டை ஏறும்போது வந்து என்னவா என்னவா அப்படின்னு இருப்பாரு. பனி மண்டை வழியாக போய் தொண்டையில் இறங்கிச்சு அவருக்கு. டோட்டல் வாய்ஸ் போயிடுச்சு. பேசிட்டு இருக்காரு. நான் கம்முன்னு நேராக பார்த்துன்னு இருக்கிறேன். பக்கத்துல இருந்து பேசிட்டு வாய்ஸ் அப்படியே கவிட்டு இருக்குது. அப்புறமா அங்கேருந்து டைரக்டர் கதை தகவலை அங்கே பாருங்க சாரு அப்படின்னாரு. அப்புறம் தான் வாய்ஸ் எடுத்து பேசினேன். ஸோ அண்ணன் வந்து உண்மையிலே அவர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பயணி படிக்கட்டு மாதிரி 6 பேக் வச்சிருப்பாரு. கேட்பானா எப்படின்னா இப்படி வச்சிருக்கீங்க 6 பேக்கு தங்கதுரை? காலையில் டெய்லி 100 தண்டால் போட்டு தான் வருவார் அவர். அது பெரிய விஷயங்க 100 தண்டால் போடுறது. ஏன்னா நான் ட்ரை பண்ணிக்கிற தண்டால் போடலாம். 3, 4, 7 போகும்போது அண்ணன் அந்த மாதிரி உடம்பை வந்து பாதுகாப்பாக ஹெல்த்தியாக வச்சுருந்தாரு. நிறைய டிப்ஸ்லாம் கொடுத்துருக்காரு எனக்கு. மொட்டராஜன் சார் தேங்க்யூண்ணா. அதேமாதிரி நம்ம மியூசிக் டைரக்டர் சாம்சி எஸ் சார் அவரோட மியூசிக் இன்னைக்கு ட்ரெண்டிங்கில் இருக்குது. மழைக்கிட்டியே சாங்கை போட்டு கலக்கிட்டாரு. சூப்பர் சார். படத்தில் வந்து பின்னணி இசை அதான் பின்னணி இசைன்றது முன்னணி இசைன்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு பேயை வச்சு மிரட்டியிருக்காரு. கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியோடு வந்து பார்க்குற படமாக இருக்கும். அப்புறம் விஜய் பிரதீப் சார் நம்ம நண்பர் தான் அவர். அவர் இந்த படத்தில் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு, கடுமையாக உழைச்சிருக்காரு. கண்டிப்பாக அவர் வெற்றிக்கு இந்த படத்தில் பலன் கிடைக்கும். ஒவ்வொருத்தருமே இருக்காங்க இங்கே. நம்ம சபரி சார் எல்லாமே சொல்லிட்டேன். கேமராமேன் சார் சக்தி சார் ரேணிகுண்டா படத்தில் மிரட்டியிருப்பார். அந்த மாதிரி எஃபெக்ட் இந்த படத்தில் பண்ணியிருக்காரு.
கூட நடிச்ச நடிகர் நம்ம ஹீரோ பிரதீப். பிரதி அவர் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பார், ஸ்வீட்டாக இருப்பார். ஒரு ஃபுட்பால்லாம் ஆடிருக்கார் படத்தில், நானும் அவருக்கு ஜாலியாக கூட வந்து ஃபன் பண்ணியிருக்கேன். அப்புறம் கூட நடித்த சோபனா, நம்ம தியா, அப்புறம் ஒரு குழந்தை ஒன்று பண்ணியிருக்கோமே கிருத்திசா, எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க சார். ஆர்ட் டைரக்டர் சார், எடிட்டர் சார், நம்ம வில்லன் சார், எல்லாருமே ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. படம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஃபேமிலியோடு போயிட்டு ஜாலியாக பார்த்துட்டு என்ஜாய் பண்ணி வரா மாதிரி இருக்கும் இந்த படம். பேய் படம், கடவுளே இந்த பேய் எல்லாருக்கும் பிடிக்கணும். இந்த பேய் வெற்றி, இந்த பேய் படம் வெற்றிகரமாக கூட கடவுளை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ 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 ஸோ மச்.